ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரா ஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ அரிவரசன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, ஸோ அதை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸை நிறைய பேர் படிக்கிறது இல்லை. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து கம்மியான டாபிக் தான் இருக்குது, பட் இருந்தாலும் 10 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஓகேவா, க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் எப்படின்னா, மெயினாக வந்து 10th வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, 10th வந்து முதல்ல வந்து கவர் பண்ணிக்கோங்க. அதாவது புக் பேக்கு அண்ட் உள்ளக்க இருக்கிற அந்த அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து 11th வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஓகேவா, ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்தியாவினுடைய விவசாயம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்தியாவினுடைய விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து 11th வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்தியாவின் விவசாயம். ஓகேவா, ஸோ அப்படின்னா பர்டிகுலராக இந்த இதனுடைய பெர்சன்டேஜ் எப்போ கடைசியாக எவ்வளோத்துக்கு இந்த ஜிடிபிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ அதனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோத்துக்கு கடைசியாக இன்க்ரீஸ் ஆச்சு 2020 வந்து இந்த கோவிட் பீரியடில் வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ 2020 to 2021 வரைக்கும் இப்படி இருந்திருக்கும். ஸோ இப்போ கரண்டில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து தொழில் வளர்ச்சி, இந்த தொழில் வளர்ச்சியும் இதை சார்ந்து தான் வரும். ஓகேவா, ஸோ இது சார்ந்த, அதாவது இதுதான் மூலப்பொருளாக இருக்கும். ஓகேவா, மூலப்பொருளாக இருக்கும், இதனுடைய ப்ராடக்ட் தான் இங்கே போய் தொழிற்சாலைகளுக்கு வந்து பயன்படும். அது உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கைத்தறி தொழிலாக இருக்கீங்களா, ஸோ அதை வந்து இதனுடைய முதல் நிலை வந்து விவசாயமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறது வந்து அடுத்து வந்து தொழிற்சாலையாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து புக் பேக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற வளர்ச்சி. ஓகேவா, கிராமப்புற வளர்ச்சி அப்படின்னா கிராமப்புறத்துலேயும் இந்த விவசாயம் தான் கவர் ஆகும் மெயினாக. ஸோ கிராமப்புறத்தினுடைய எக்கனாமிக் லெவல் எவ்வளோ அப்படிங்கிறது தெளிவாகவும் புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை கொள்கை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பணவீக்கம் மெயினாக வந்து இந்த பணவீக்கம் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, பணவீக்கம் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா பணவீக்கமும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து அந்த பணம் வந்து மதிப்பிழப்புலாம் ஏற்படுது அப்படிங்கிறத தெளிவான இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து மக்கள் தொகை. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மக்கள் தொகை அப்படிங்கிறது. மக்கள் தொகை எதுக்கு எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ மக்கள் தொகையுடைய இன்க்ரீஸ், இதனுடைய வாழ்வாதாரம் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த எக்கனாமிக்ஸில், அதாவது பொருளாதாரத்துடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து மக்கள் தொகை வந்து 11th வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. 10th இருக்குது, 11th இருக்குது. ஆனால் 11th வந்து நீங்கள் முக்கியமாக அந்த மக்கள் தொகை வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு வந்து இதுதான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டு. மெயினாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 திட்டங்கள் இருக்குது தெரியுமா, 5 திட்டங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, 5 திட்டங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா 5 திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்லருந்து 12th வரைக்கும் வந்து எந்தெந்த இயர்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த இயரில் என்னென்ன 5 திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 5 திட்டங்கள் எதை எது சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேவா, முதல்ல வந்து இந்த வேளாண்மையை சார்ந்திருக்கும். ஸோ 2வது தொழில் கொள்கையை சார்ந்திருக்கும். ஸோ அதனுடைய முதல்ல வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும், 2வது வந்து அதுவும் வெற்றி அடைஞ்சிருக்கும், 3வது வந்து தோல்வியில் அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து கடைசியில் வந்து இதர தலைப்புகள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முதல்ல இந்த டாப்பிக்கை ஃபுல்லாமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஓகேவா, இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிட்டாலும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் பேக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10 வந்து இருக்குது, 10 இருக்குது. ஓகேவா, ஸோ அதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11th பொறுத்த வரைக்கும் உள்ளக்க வந்து அந்த அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா நமக்கு வந்து புக் பேக் வந்து மஸ்ட்டாக படிச்சிருக்கணும் 11th. அந்த 11th பொறுத்த வரைக்கும் உள்ளக்க இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம்லாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, நான் அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிச்சிருக்கோம். ஏன்னா பெர்சன்டேஜ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதாவது வேளாண்மையில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ குறைஞ்சது. கடைசியாக கூட இந்த நந்தகுமார் IFS அப்படிங்கிறவர் வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த சேவைத்துறை இருக்குது பார்த்தீங்களா, சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 53% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசி லெவலில், ஓகேவா, கடைசியாக இப்போ ரீசெண்டாக வந்து 2022 நந்தகுமார் IFS அப்படிங்கிறத ஒரு அப்டேட் பண்ணியிருக்காரு.
50% வந்து எப்பவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த கோவிட் பீரியடில் வந்து சேவைத்துறை அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத டீடைல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா, இதை சார்ந்து கூட கேட்கலாம் ஓகேவா. அதுக்கடுத்து வந்து இந்த இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்லையும் சார்ந்து இந்த எக்கனாமிக்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து புக் பேக்ஸ் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க, உள்ளக்கையும் படிச்சுக்கோங்க, இந்த சிலபஸை கையில் வச்சுக்கோங்க, சிலபஸை கையை வச்சு சிலபஸில் உள்ளதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள் கடைசி நேரத்தில் ஓகே. நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து 10 questions வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஒவ்வொரு கொஸ்டின்லையும் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் அரை மார்க் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் ஓகேவா. அரை மார்க்னால் நம்ம அரை மார்க்கு முன்னாடி இருந்தோன்னா நமக்கு முன்னாடி 1000 பேர் இருப்பாங்க, அரை மார்க்கு முன்னாடி இருந்தால் பின்னாடி 1000 பேர் இருப்பாங்க, முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஒரு மார்க்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது 10 questions அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், இதை வந்து பயன்படுத்திக்கோங்க, எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணாதவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகேவா. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு இன்னைக்கு டேட் வந்து 8 ஓகேவா, 25ஆம் தேதி வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோது கவர் பண்ணணுமோ கவர் பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பண்ணணும் இந்த நேரத்தில். ஸோ நிறைய பேர் வந்து கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணி பயன்படுத்திக்கோங்க ஓகே. ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பாய், இன்னொரு ஒரு வீடியோ வந்து சந்திப்போம் ஓகேவா. ஸோ பாய்.